ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்திய ஸ்பெஷல். இந்திய பொழுது இனிய பொழுதாக அமைவங்களோட இணைந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி. நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான கேக் ரெசிபி தாங்க போட்டிருக்கேன். இதுக்கு உங்களுக்கு மைக்ரோ ஓவன், பட்டர், கீ, மைதா எதுவுமே வேணாம். ரொம்ப ஹெல்த்தியான கேக் ரெசிபி, வீட்டில் இருக்க வானிலே செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு வீட்டில் சத்து மாவு மட்டும் இருந்தால் போதுமானதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் அங்கன்வாடி கவர்மெண்ட் சத்து மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண சத்து மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஒரு போல் எடுத்துருக்கேன். இந்த போலில் ஒரு கப் அங்கன்வாடி சத்து மாவை சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச சத்து மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த மாவை நான் முதலே நல்லா சளிச்சுலாம் வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே அதே கப்பிலே கால் கப் வெல்லம் எடுத்துருக்கேன். இந்த மாவு ரொம்ப இனிப்பாக இருக்கும், அதனால் வெல்லம் போதுமானதாக இருக்கும் எனக்கு. நீங்கள் அதிகமாக தேவைப்பட்ட நீங்கள் அரை கப்போடு எடுத்துக்கலாம். இந்த வெல்லத்தை வேற ஒரு கப்பில் போட்டு கால் கப் வெல்லத்துக்கு அரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கரைஞ்சி வரட்டும் வெல்லம். வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தோடனே அதை வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைனா அதில் நிறைய மண்ணெலாம் இருந்தால் சாப்பிடும் போது உங்களுக்கு மண் தட்டுப்படும். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த வெள்ளத்தை நான் மாவு கூட சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கிட்டேன். கால் கப் வெள்ளத்துக்கு அரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கலரி விட்டுட்டு இப்போ இந்த கூடவே கால் கப் தயிர், தயிர் நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா கட்டி கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. கால் கப் தயிர் போட்டிருக்கேன். தயிர் புளிப்பான தயிராக இருக்கக்கூடாது, திட்டமான தயிராக இருக்கணும். நீ கடையில் வாங்கின தயிராக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். உங்களுக்கு பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சோடாவே ஒரு ஸ்பூனாக போட்டுக்குங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஈனோ வாங்கி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதுவே நல்லா உங்களுக்கு பஃப்னஸ் கொடுக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இது கூட மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் தான், இதில் ஃப்ளேவர் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி எண்ணெயை பார்த்து ஊற்றிக்கிங்க. ஊற்றிக்கிட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி இருக்க பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வந்துடுச்சு. இப்போது இது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். எந்த பாத்திரத்தில் நீங்கள் கேக் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் எண்ணெய் தடவிடுங்க. இந்த பாத்திரம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்க எந்த பாத்திரம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எண்ணெய் இல்லை நெய் இதுவாலும் தடவிக்கலாம் நீங்கள், அது உங்கள் இஷ்டம். மேலே லைட்டு நான் கோதுமை மாவு போட்டிருக்கேன், ஏன்னா ஒட்டாமல் வரத்துக்காக. கேக் பேட்டரை இந்த கப்புக்கு நான் மாற்றிட்டேன். மாற்றிட்டு இப்போ நான் அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் பெரிய வானல் வச்சு வச்சுருக்கேன். இந்த வானல் நல்லா அடிகனமான வானல் தான். உங்ககிட்ட குக்கர் அடிகனமாக தான், அதை கூட வச்சுக்கோங்க. மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சேன் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக. இப்போது 5 மினிட்ஸ் பொறுத்து நம்ம ரெடி பண்ண மாவை வச்சு க்ளோஸ் பண்ணி ஸ்லோ பண்ணி வச்சுருங்க அடுப்பை. 20 மினிட்ஸ் அடுப்பு சிம்லே வந்து உங்களுக்கு கேக் வந்து வரணும். இது கூடவே நட்ஸ் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம், அது ஆப்ஷன் தான். வேணாலும் நீங்கள் விட்டுலாம். என்கிட்ட பாதாம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். நட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 20 மினிட்ஸ் எடுத்து பொறுத்து பாருங்கள், உங்களுக்கு கேக் ரெடியாக இருக்கும். ஹீட் கொஞ்சம் வேரி ஆச்சுன்னா 3 to 5 மினிட்ஸ் வேரி ஆகலாம். 20 மினிட்ஸ் பொறுத்து நீங்கள் குத்தி பாருங்கள் ஸ்டிக் வச்சு. உங்களுக்கு ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு கேக் ரெடி ஆச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு நல்லா ஆற வச்சிடறேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சூடு போன பிறகு தட்டில் கொட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வந்துடுச்சு கேக். இதை மாதிரி இப்போ இதை கட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். யாரும் நல்லா செய்யலாம், பிகினர்ஸ் கூட செய்யலாம். இதுக்கு இதுதான் பக்குவம் அப்படின்னு எதுவும் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோம். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.